சகோதரர் ரமேஷ் அவர்களின் மம்மாவுடனான அனுபவம். மாதேஸ்வரி முழு உலகத்திற்கும் தாய். பிரம்மகுமார் சகோதரர் ரமேஷ் அவர்களின் மம்மாவுடனான அனுபவங்களிலிருந்து சில வார்த்தைகள். மம்மா அவர்கள் 1955 வருடம் மும்பை வந்திருந்தார். மாதேஸ்வரி வந்திருக்கிறார், நீங்கள் சந்திக்க செல்வீர்களா என்று எனது லௌகீக தாய் கேட்டார். நான் கூறினேன், அவசியம் செல்வேன். அவரிடம் சந்திப்பதற்கான நேரத்தை முன்னதாகவே குறித்து கொள்ள வேண்டும், ஏனெனில் அவருக்கு நிகழ்ச்சிகள் அதிகம் இருக்கும். மாலை 5 to 6 PM இடையில் எனக்கு அவர்கள் நேரம் கொடுத்திருந்தார்கள். முதன் முறையாக நான் மம்மாவை பார்த்தேன். மம்மா பார்சி தோற்றத்தில் புடவை அணிந்திருந்தார். முதல் சந்திப்பிலேயே மம்மாவுடன் ஒரு அற்புதமான மற்றும் அழியாத சம்பந்தம் ஏற்பட்டுவிட்டது. அந்த சம்பந்தத்தாலேயே எனது வாழ்வில் பல்வேறு மாற்றங்கள் வந்துவிட்டது. அதிக நாட்கள் மம்மா எங்களுடன் இருந்தார்கள். மம்மா எங்களுக்கு தாயாக இருந்து அநேக விஷயங்களை கூறியிருக்கிறார், கற்பிக்கவும் செய்தார். பொதுவாக ஒரு குழந்தைக்கு தாய்தான் முதல் குரு எனச் சொல்வார்கள். அவ்வாறே மம்மா எங்களது ஈஸ்வரிய வாழ்வின் குருவாக தாயாக இருந்து பெரும்பாலான விஷயங்களை கற்பித்தார். நான் மம்மாவிடம் தாறுமாறாக கேள்விகள் கேட்பேன். இருந்தபோதும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் மம்மா சிரித்த முகத்துடனேயே பதில் கொடுத்து மனதிற்கு ஆறுதல் கொடுத்தார். ஒருமுறை நான் மம்மாவிடம் கேட்டேன், உங்களுக்கு முன்னால் யக்ஞத்தில் எத்தனையோ சகோதரிகள் வந்திருந்தார்கள், இருந்தும் நீங்கள் தன் முயற்சியில் அனைவரையும் விட முன்னேற்றம் அடைந்துள்ளீர்கள். அப்படி எந்த ஒரு விஷயம் உங்களை எல்லோரையும் விட முன்னால் வர வைத்தது? மம்மா கூறினார், இது மிக கடினமான கேள்வி, ஏனெனில் எந்த ஒரு மனிதரும் ஒரே ஒரு விஷயத்தால் முன்னேறுவதில்லை. பல விஷயங்கள் தாளமேள வாத்தியம் போல அவரை வாழ்வில் முன்னேற்றிவிட காரணமாக இருக்கும். நான் கூறினேன், இல்லை, நான் ஒரு விஷயத்தை மட்டுமே தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், அதுதான் உங்கள் முயற்சியில் முன்னேற்றம் கொடுத்துள்ளது. வெகுநேரம் யோசித்த பிறகு மம்மா கூறினார், நான் நினைக்கிறேன் என்னுள் இருக்கும் உறுதித்தன்மையாக இருக்கலாம். ஒருமுறை ஏதேனும் சங்கல்பம் செய்துவிட்டால் அதனை எப்படியாயினும் பூர்த்தி செய்தே தீர வேண்டும். இந்த குணத்தாலேயே நான் முன்னேறி கொண்டிருக்கின்றேன். எனவே நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், ஒருமுறை ஏதேனும் சங்கல்பம் செய்துவிட்டால் அதனை எப்படியாயினும் பூர்த்தி செய்தே தீர வேண்டும். ஓம் சாந்தி.